ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் TNRD துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. மாத சம்பளம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 11,100 ரூபாலேருந்து 35,100 ரூபா வரையும் தராங்க. ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/5/2022. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாளர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான தமிழக அரசு வேலைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு எந்த மாவட்டத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் தேனி வட்டத்தில் இருக்க வருவாய்த்துறையிலிருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு உங்கள் மாவட்டத்துக்கு அறிவிக்கும் போது அப்டேட் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்கள் மாவட்டத்தின் பெயரை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் மாவட்டத்துக்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவிக்கும் போது நான் அப்டேட் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கங்கிறத பார்ப்போம். ஸோ பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர், 6 காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/5/2022. ஸோ இதற்கான மாத சம்பளம் பொறுத்தவரையும் 11,100 ரூபாலேருந்து 35,100 ரூபா வரையும் தராங்க. ஸோ அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த 6 காலி பணியிடத்தையும் இனச்சுழற்சி அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை உள்ளோர், முன்னுரிமை அற்றோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னுரிமை உள்ளோரில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வேலையில் மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவத்தினர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவை. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னுரிமை தருவாங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா முன்னுரிமை உள்ளோரில் வருவாங்க. முன்னுரிமை அற்றோரில் பார்த்திங்கன்னா காமனாக இருக்காங்களா, ஸோ அவங்களாம் வருவாங்க. ஸோ உங்கள் கம்யூனிட்டிக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிங்க. ஸோ எப்போலேருந்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னா 22/4/2022லேருந்து 10/5/2022 வரையும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரையும் எழுத்து தேர்வு இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு பின்னர் அஞ்சல் மூலம் அறிவிக்கப்படும் அப்படிங்கறத டீடைலா கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பார்ப்போம். 1/7/2021 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், ஆதி திராவிடர் அருந்ததியினர், பட்டியல் பழங்குடியினர், ஆதரவற்ற விதவை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம். ஸோ இவங்களுக்கெல்லாம் 21 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இணையோருக்கு பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும். இதர வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு சலுகையும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 1/7/2021 இந்த டேட்டுக்குள்ளே 5th pass பண்ணியிருந்தா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் முக்கியமான பாயிண்ட்டு. பொது விவரங்களில் 3வது பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு தகுதி வாய்ந்த பெண் விண்ணப்பதாரர்கள் கிடைக்க பெறாவிடில் அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட காலி பணியிடங்கள் அதே வகுப்பை சார்ந்த ஆண் விண்ணப்பதாரர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறன் சதவீதம் 40% முதல் 50%க்குள் உடையவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்வையற்ற மற்றும் காது கேளாத நபர்கள் இத்தேர்விற்கு தகுதி அற்றவர்கள் ஆவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதையுமே பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடற்தகுதி சான்றிதழ். ஸோ உடற்தகுதி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பார்வை தரம் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தரம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி வட்டத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும்ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தேனி வட்டத்தில் வசிக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்து தேர்வு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். எழுத்து தேர்வுக்கான சிலபஸ் பார்ப்போம். ஸோ இந்த டெஸ்ட்டு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பொது அறிவிலிருந்து 20 வினாக்கள், கிராம நிர்வாக நடைமுறைகள்லேருந்து 20 வினாக்கள். ஸோ மொத்தமாக 40 வினாக்களுக்கு கேள்வி கேட்பாங்க. 40 மதிப்பெண்ணுக்கு 1 மணி நேரம் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாஸ் மார்க் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் 16 மார்க் தான் பாஸ் மார்க்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்விற்கான தேர்வு கூட அனுமதி சீட்டு, அதாவது ஹால் டிக்கெட் பின்னர் தனியே நேரில் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கணும்.
ஸோ எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த எழுத்து தேர்வில் வாங்கின மார்க்கை வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா ஒரு தடவை இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கீழேயே பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்காங்க. ஸோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிருங்க. ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட்னா ஒன்றும் இல்லை, அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேலே உங்கள் சைனை போடணும். சைன் எப்படி இருக்கணும்னா பாதி சைன் ஃபோட்டோ மேலே இருக்கணும், பாதி சைன் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கணும். ஸோ அது மாதிரி சைன் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட பேர், அப்புறம் உங்கள் தந்தை பேர், கல்யாண மாணவர் இருந்தால் கணவரின் பேர். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது வரையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது, நீங்களே எழுதிடலாம். ஸோ ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கோருகிறீரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவத்தினர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் ஏதாவது ஒன்றத்தில் வரீங்கன்னா ஆம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, எழுதுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. டென்த்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு எண் இருப்பின் அவ்விபரம், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களே, ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட நம்பர் எழுதுங்க. லெவல்த்து பார்த்தீங்கன்னா குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடுங்க. பன்னிரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரசியல் அல்லது கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா ஆம்ல டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடத்துல உங்கள் மாவட்டத்தின் பெயர். நாளில் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்களோ அந்த டேட்டு. விண்ணப்பதாரரின் கையொப்பத்தில் உங்களோட சைனை போட்டுருங்க. ஸோ இதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸெல்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கீழே இணைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கல்வி சான்று நகல், ஸோ அதோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு. இருப்பிட சான்று நகல், ஸோ இருப்பிட சான்று நகல் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் அடையாள அட்டை ஜெராக்ஸ் வைக்கலாம், அல்லது வாக்காளர் அடையாள அட்டை ஜெராக்ஸ் வைக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப அட்டை ஜெராக்ஸ் வைக்கலாம், அல்லது ஓட்டுநர் உரிமம் ஜெராக்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாதி சான்று நகல், அதாவது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்கணும். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கோருபவராயின் அதற்கான சான்று நகல், அதாவது இந்த ஒன்பதாவது சொன்னோம்ல. ஸோ இதில் ஏதாவது ஒன்றத்தில் ஆம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டும் ஜெராக்ஸும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைச்சிங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சைனை போடணும். போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி வச்சு இணைச்சிடணும். இணைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரு போஸ்ட் கவர்க்குள்ளே வச்சுருங்க. அதில் ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் வீட்டு அட்ரஸை எழுதிருங்க. டூ அட்ரஸில் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், வட்டாட்சியர், வட்டாட்சியர் அலுவலகம் தேனி. ஸோ இந்த அட்ரஸை எழுதிருங்க. அந்த போஸ்ட் கவர் மேலே கிராம உதவியாளர் பணிக்கான நேரடி தேர்வு July 2021 இது மாதிரி எழுதியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு தபாலிலோ அல்லது நேரிலோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 10/5/2022. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா ஒரு தடவை இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணும்போது சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் அனுப்பணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனுப்பக்கூடாது. அதை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.